25 வயதுக்கு உட்பட்டவர்கள் 1 கோடி முறை கோவிந்த நாமத்தை எழுதினால் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் விஐபி தரிசன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அறங்காவலர் குழுவின் முதல் கூட்டம் அதன் தலைவர் கருணாகர ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதுகுறித்து கூட்டத்துக்கு பின் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் கருணாகர ரெட்டி கூறுகையில், சனாதன தர்மம் என்பது இந்துக்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இளைஞர்களிடையே ஹிந்து பக்தியை பரப்பும் நிகழ்ச்சிகளை ஏழுமலையான் கோவிலிலிருந்து தொடங்க உள்ளோம். ராமகோடி பாணியில் கோவிந்த கோடியை எழுதும் 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் விஐபி தரிசனத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்படும். மேலும் 1,11,116 முறை கோவிந்த நாமங்கள் எழுதியவர்களுக்கு மட்டும் விஐபி தரிசனத்திற்கான ஏற்பாடு செய்து தரப்படும். மும்பை பந்த்ராவில் ₹5,35,00,000 மதிப்பீட்டில் தேவஸ்தான தகவல் மையம் மற்றும் ₹2,46,00,000 மதிப்பீட்டில் தேவஸ்தான மருத்துவமனைகளுக்கு மருந்து வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதியில் உள்ள பழமையான 3 சத்திரங்களுக்கு பதிலாக ₹600 கோடியில் அச்சுயுதம் ஸ்ரீபாதம் குடியிருப்பு வளாகங்கள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்.